பொன்னான மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ உள்ளவருடைய இணையில் தங்குவான். நான் கத்தரை நோக்கி நீரன் அடைக்கலாம், என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறொன்றி கண்டிக்கும் பாலாகும் கொலை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். அவர் சண்டையின் கீழே அடிக்கம் போவார். அவர் சத்தியம் முழுக்க பரிசியும் கேடகமும் ஆகும். இடைவெளி உண்டாகும் பயக்கடத்துக்கும் பாலையில் பறக்கும் அம்புக்கும் மேல் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலகம் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நியதி பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடார்த்தி அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தமது தூதர்கள் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வெறியில் பாம்பின் மேலும் நீ நடந்து பால் சிங்கத்தையும் பலுசபத்தையும் இழுத்து போடுவான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கும்படியால் அவனை உயர்ந்த அடிக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவிட்டு அவனை கனப்படுத்துவேன். நீடித்து நாட்களாக திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன்.